அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் நான்கு ரகாத்தை விடாமல் தொழுபவர்களாக இருந்தார்கள். புகாரி 1182. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லுஹருக்கு முன் நான்கு ரகாத்துகளையும் லுஹருக்கு பின் நான்கு ரகாத்துகளையும் ஒருவர் பேணி தொழுது வந்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 1269, திருமிதி 427, 428. அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பின் நான்கு ரகாத்துகள் தொழுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நேரமாகும், அந்த நேரத்தில் நற்செயல் செய்து அது எனக்காக அல்லாஹுவிடம் உயர்வதை விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள். திருமிதி 478. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் நான்கு ரகாத்துகளை தொழாவிட்டால் அவற்றை லுஹரின் ஃபர்லுக்கு பின் தொழுவார்கள். திருமிதி 426.